ஹாய் ஹலோ கைஸ் எல்லாருக்குமே வணக்கம் முடிஞ்சா எனக்கு ஒரு சின்ன ஹாய் சொல்லிக்கோங்க இன்னைக்கு நம்ம தயா அப்படின்ற ஒரு ஒரு தாங்க போறோம் மொத்தம் எட்டு எபிசோடு இருக்கு அந்த இந்த இந்த ஒரே வீடியோல ரொம்ப சாதாரணமா தான் கதை ஆரம்பிக்கும் ரெண்டு நிமிஷத்துலயே எக்ஸ்பிரஸ் வேகத்துல சும்மா சல்லுன்னு போக ஆரம்பிச்சிடும் அதுக்கப்புறம் நீங்க இருப்பீங்க அப்படி ஒரு தரமான சீரீஸ் தான் இது அப்படி அதுல என்னதான் இருக்கு அப்படின்றத உள்ள பைய பாத்துல அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் ஒரு இக்கட்டான ல மாட்டி இருக்குன்னு சொன்ன அது இன்னும் தொடர்ந்துகிட்டு தான் இருக்கு இன்னமும் நிறைய சப்ஸ்க்ரைபர்ஸ்க்கு நம்மளுடைய சேனல் வீடியோஸ் காட்டுறது இல்லையா ஸோ இதுல இருந்து வெளியே வரத்துக்கு நீங்கள் முடிஞ்சா ஒரு லைக்கோட இந்த வீடியோவை ஸ்டார்ட் பண்ணுங்க பை தி வேணா கவின்னு நீங்க பாக்குறது நம்மளோட ஃபிலிம் பை பட்டிய ஓப்பனிங் சீன்லயே வினோதினி அப்படின்ற ஒரு பொண்ணை காமிக்கிறாங்க அவங்க தான் கற்பழிக்கப்பட்ட ஒரு பயங்கரமான விஷயத்தை ஒரு மீடியாக்கு முன்னாடியும் சொல்றாங்க ஸோ இந்த விஷயந்தாங்க இந்த படத்தோட கதையை அடுத்த கட்டத்துக்கு கூட்டு போகும் அப்படியே கட் பண்ணா பிரஷாந்த் அப்படின்ற மாதிரி ஒருத்தனை காமிக்கிறாங்க இவரு ஒரு ஹார்பர்ல வேலை பா பாருங்க இவரு வேலை பார்க்கற எல்லா விஷயத்தையும் இவர் விளாக பண்ணி அவருடைய சேனல்ஸ்ல அப்லோட் பண்ணிக்கிட்டே இருப்பாரு இப்ப அதே ஹார்பர்ல லோட் மேன் தயானு சொல்லி ஒருத்தர காமிக்கிறாங்க இந்த பிரசாந்த் அவருக்கு எந்த ஆர்டர் வந்துனா கூட இந்த லோடு மேன் ஆனா தயா கிட்டதான் கொடுப்பாரு அப்படி இவங்க ரெண்டு பேரும் நல்ல நண்பர்களாவும் இருப்பாங்க முக்கியமா நம்ம தயா ரொம்ப பயந்த சுபாவம் உள்ளவருங்க ரொம்ப இன்னசென்டான ஒரு ஆளு ஆனா அவர் ஃப்ரெண்ட் பிரசாந்த் அப்படி இல்லைங்க எல்லாத்துக்கும் கோவப்படுவாரு நம்ம ஹீரோ தயா கிட்டையும் ஒரு சின்ன ட்ரக் இருக்கோங்க ஒரு ஐஸ் வண்டி மாதிரி சொல்லலாம் இந்த லோடு எல்லாம் கூலிங்காவே இருக்கிறதுக்காகவே அந்த வண்டியா அவரு வாடகை வண்டியை எடுத்து ஓட்டிக்கிட்டு இருப்பாரு என்னதான் ஒரு நாள்ல ரொம்ப நல்லாவே சம்பாதிச்சாலும் அதையெல்லாம் வண்டி ஓனர் கிட்ட கொடுத்துட்டு ரொம்ப அமைதியான ஒரு வாழ்க்கையை தான் நம்ம தயா வாழ்வாரு தயாக்கு ஒரு மனைவி இருப்பாங்க அவங்க இப்ப பிரெக்னன்டா இருப்பாங்க அவங்க பேரு கண்ணம்மா எனக்கு வழி வர மாதிரி இருக்கு ஆல்ரெடி நீங்க வீட்டுக்கு வந்து ஒரு வாரம் ஆகுது அதனால உடனே வீட்டுக்கு வாங்க அப்படின்ற மாதிரி நம்ம தயாவையும் கூப்பிட அவருன்னு சரின்னு சொல்ல இப்ப தன்னோட புருஷன் வீட்டுக்கு வராருன்ற சந்தோஷத்தோட அவங்களும் நிறைய சமைக்க ஆரம்பிக்கிறாங்க அண்ட் நம்ம தயாக்கு தெரிஞ்ச பாண்டா அப்படின்ற ஒருத்தர் இருப்பாருங்க இந்த பாண்டா தயா அந்த பிரசாந்த் இவங்க எல்லாருமே பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் அப்படி லோடையும் போய் நம்ம தயா இறக்கி வச்சுட்டு வராரு சரி மனைவி வேற கூப்பிட்டாலே வீட்டுக்கு கிளம்புவோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தயாவும் அவங்க அம்மா சமாதியில கொஞ்ச நேரம் நின்றுட்டு அங்க இருந்து கிளம்பலான்னு பார்க்க அப்பா ஒரு நண்பன் பிரஷாந்த் ஆர்பர்ல இருந்து ஒரு ஃபோன் கால் ஒரு முக்கியமான லோடு வந்திருக்கு கொஞ்சம் வர முடியுமா அப்படின்ற மாதிரி கேட்கிறாரு வீட்டுக்கு போண்டா பொண்டாட்டி கூப்பிடுறா அப்படின்ற மாதிரி ஒரு சொல்ல அண்ணே ஒரு ரெண்டு மணி நேரம் வேலை தானே கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி ட்ரிப் வச்சிருந்தேன் அப்படின்ற மாதிரி சொல்ல தயாவும் வேற வழி இல்லாம ஒத்துக்கிறாரு இப்ப அவர் வண்டியை கொண்டு வந்து அதுல சரக்கை ஏத்த சொல்ல இன்னொரு பக்கத்தனோட மனைவி கிட்ட ஃபோன் பண்ணி இன்னைக்கு நான் வர முடியாது நாளைக்கு காலையில வந்துடுறேன் அப்படின்ற மாதிரி சொல்ல கண்ணம்மாவும் பயங்கரமா கோச்சிக்கிட்டு வச்ச மீன் குழம்ப குப்பையில ஊத்த ஆனா இந்த ட்ரிப்பு தான் நம்ம ஹீரோவோட லைஃபையே மாத்த போகுது அப்படின்றது தெரியாம நம்ம ஹீரோவும் இப்ப வண்டியை எடுத்துக்கிட்டு கிளம்புறாருங்க இப்ப லோடு இறக்கி வைக்கிற இடத்துக்கும் போறாரு வண்டி கதுவை ஓபன் பண்ணா அந்த லோடுல ஒரு பிணம் இருக்கிறத பாக்குறாருங்க ஹீரோ அதிர்ந்து போறாரு லோட வாங்குறதுக்காக அங்க இருக்கிற ஒரு ஓனர் வந்து நிக்க சார் நீங்க போய் ஜம்முனு உட்காருங்க நானே எல்லா லோடையும் இறக்கி வச்சிட்டு போயிடுறேன் அப்படின்னு அந்த பிணத்தை கொஞ்சம் ஊற தள்ளிட்டு எல்லா லோடையும் நம்ம தயா இறக்கி வைக்கிறாரு இப்ப உள்ள வந்து பார்த்தா அந்த இறந்து போயிருக்கிற பொண்ணுடைய நெஞ்சில குண்டு பாஞ்சிருக்குங்க யாரோ கொலை பண்ணி நம்மளுடைய ட்ரக்ல ஏத்திட்டு போயிட்டாங்களேன்னு சொல்லி இன்னும் நடுங்கி போறாரு இப்போ சராசரி ஆளான நம்ம தயா என்ன பண்ணப் போறாருன்ற ஒரு கேள்வி எழுதுங்க இப்போ அவர் நண்பன் பிரசாந்துக்கு கால் பண்ணி டேய் லோடு ஏத்தும் போது பக்கத்துல தான் என்ன இல்ல சரகடிக்கிறேன்னு எங்கனா போயிட்டியான்ற மாதிரி கேட்க சரக்கு வாங்கறதுக்கு பக்கத்துல போன ஏன் என்ன ஆச்சுன்ற மாதிரி இவரும் கேட்க அட்ட பாவி பெரிய சம்பவம் ஆயிடுச்சா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போனையும் கட் பண்றாரு இப்போ அந்த வண்டியை எடுத்துக்கிட்டு அந்த ஊரை விட்டு வெளியே போக போலீஸ்காரங்களா அங்க வந்த எல்லா எல்லா வண்டியும் செக் பண்ணிக்கிட்டு இருக்காங்க தயா பயந்து போறாரு வண்டிக்கு பக்கத்துலயும் இப்ப போலீஸ் வராங்க எப்படியோ அந்த இடத்துக்கு ஒரு ஆம்புலன்ஸ் வருதுங்க அதனால அந்த வண்டியை செக் பண்ணாம விட்டுறாங்க இப்ப தயா வண்டியோடைய ஓனர் இருக்காரு பாத்தீங்களா அவர் வேற கால் பண்ணி சீக்கிரமா வண்டி எடுத்துட்டு வந்து கம்பெனில விட்டுட்டு போறா அப்படின்ற மாதிரி சொல்ல தையா என்ன பண்றதுன்னு தெரியாம அந்த பாடி இருக்கும் பாத்தீங்களா அதை கட்டி அந்த வண்டிக்குள்ளயே ஒரு பெட்டி மாதிரி இருக்குங்க அந்த பெட்டிக்குள்ள போட்டு வைக்கிறாரு இப்ப ஓனரை பார்த்து அன்னைக்கு ஆன கலெக்ஷனையும் கொடுத்துட்டு இப்ப வீட்டுக்கு போகலாமா இல்லன்னா என்ன பண்ணலான்ற ஒரு யோசனையோடயே இருக்க அப்பதான் இந்த வண்டியில இன்னொரு ட்ரிப் அடிக்க போறாங்க ஒரு போலீஸ்காரருடைய பெரியமா இறந்துட்டாங்களாம் அவங்க பாடிய தூக்கிட்டு போனோம் அப்படின்ற மாதிரி அந்த ஓனரும் சொல்ல அண்ணே அந்த வேலையை என்கிட்டயே கொடுங்க நானே ட்ரிப் அடிக்கிறேன் அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ சொல்றாரு டேய் ஆல்ரெடி உனக்காக பொண்டாட்டி வீட்டுல வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கா நீ பேசாம வீட்டுக்கு கிளம்புன்ற மாதிரி ஓனர் சொல்றத கூட கேட்காம அவர்கிட்ட இருந்து சாவிய வாங்கிக்கிட்டு நம்ம தயாவே வண்டியை எடுத்துக்கிட்டும் கிளம்புறாருங்க இப்ப அந்த வண்டிக்குள்ளதான் பிணமும் இருக்கு இப்ப அவர் நண்பன் பிரசாந்த் கால் பண்ண அப்படி வண்டிக்குள்ள என்னதான இருக்குன்ற மாதிரி கேட்க ஒரு பிணம் இருக்குடான்னு சொல்லி எல்லா உண்மையும் சொல்றாரு ஐயோ ஊர் முழுக்க போலீஸ்காரங்க செக் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அந்த பிணத்தை பணத்தை பக்கத்துல இருக்கிற எதனா ஏரியில போட்டுட்டு அங்க இருந்து எஸ் ஆயிடுங்க அப்படின்ற மாதிரி பிரசாந்த் போனை வைக்க இப்ப தயா என்ன பண்றதுன்னு தெரியாம ஒரு ஏரி பக்கத்துல வந்து நிக்கிறாருங்க இப்ப பிணமா இருந்த பெண்ணுடைய பேரு கவிதா அவங்களுடைய ஹஸ்பண்டான கௌஷிக் அப்படின்ற ஒருத்தர் போலீஸ் ஸ்டேஷன்ல வந்து என்னுடைய மனைவி காணும் அப்படின்ற மாதிரி ஒரு கம்ப்ளைண்ட கொடுக்குறாங்க அதை கேட்ட போலீஸ்காரங்க அதிர்ந்து போறாங்க ஏன்னா காணாம போன கவிதா சாதாரண ஆள் இல்லைங்க அவங்க மிகப்பெரிய ஜேர்னலிஸ்ட் அவங்க இந்த ஊர்ல தெரியாத ஆளே இல்ல அப்படிப்பட்டவங்க தான் காணாம போயிருக்காங்களான்னு சொல்லி எல்லா இடத்துலயும் தேட ஆரம்பிக்கிறாங்க இப்பதான் அந்த கவிதா நிகிதாவை காமிக்கிறாங்க அவங்க இருக்கும்போதே ரொம்ப சக்சஸ்ஃபுல்லான ஒரு ஜேர்னலிஸ்டா இருப்பாங்க முக்கியமா உண்மையை மட்டும் தான் பேசுவாங்க அப்பதான் அவங்க வேலை செய்யற சேனல்ல ஒரு பிரேக்கிங் நியூஸ் போடுறாங்க வினோதினி அப்படின்ற மாதிரி ஒரு பொண்ணை கற்பழிச்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணுடைய பேஸையும் ரிவீல் பண்றாங்க கவிதா கொதிச்சு போறாங்க இப்போ அவங்க சிஇஓ கிட்டயும் வந்து பயங்கரமா சண்டை போடுறாங்க ரேப் பண்ணப்பட்ட பொண்ணை எப்படி நீங்க ஓப்பனா காட்டலாம் பேச பிளர் பண்ணிடுறா காட்டணும்னு சொல்லி டிஆர்பிக்காக எப்படி வேணா போவீங்களான்னு சொல்லியும் பயங்கரமா கத்துறாங்க இதனாலயே அந்த சிஇஓக்கும் நம்ம கவிதாக்கும் ஆகாதுங்க இப்போ நம்ம தயாவும் வண்டியில இருக்கிற அந்த ஜெர்னலிஸ்ட் கவிதாவோட பாடியை டிஸ்போஸ் பண்ணலான்னு வர அப்பாவுக்கு ஒரு கால் யாரோ ஒருத்தர் பேசுறாரு கவிதாவோட பாடி தான் இருக்குன்னு தெரியும் அவனே அதை மட்டும் அந்த ஆத்துக்குள்ள தூக்கி போட்ட அவ்வளவுதான் அப்படின்ற மாதிரியும் மிரட்டுறாரு தயா நடுங்கி போறாருங்க யாருக்கும் தெரியாம மறைச்சிடலான்னு பார்த்தா யாருக்கும் தெரிஞ்சிடுச்சே ஏதோ ஒரு சதியில நான் மாட்டிக்கிட்டேன்னு சொல்லி ரொம்ப நடுங்கி போறாரு இப்போ அந்த பாடியை நான் சொல்ற இடத்துக்கு கொண்டு வரணும் அப்படின்ற மாதிரி அந்த வாய்ஸும் ஃபோனை கட் பண்ணுதுங்க வேற வழி இல்லாம அந்த பாடியை அவரோட வண்டிலேயே போட்டு வச்சுக்கிட்டு இப்போ அவங்க ஓனர் ஒரு போலீஸ்காரருடைய பெரியமா பாடியை எடுக்கணும்னு சொல்லியிருப்பாரு பாத்தீங்களா அது விஷயமா அந்த இடத்துக்கும் போறாரு அப்படி அந்த போலீஸ்காரரோட பெரியமா பாடியையும் அவரோட வண்டியில ஏத்திக்கிறாரு நல்ல வேலை கவிதாவோட பாடிய அந்த வண்டியில ஒரு பகுதியில ஒளிச்சு வச்சிருப்பாரு இப்போ அவர் வண்டி எடுக்கையில அந்த போலீஸ்காரர் இருக்காரு பாத்தீங்களா அவரும் அந்த வண்டியில வந்து ஏறிக்கிட்டு உன்னை நம்ப முடியாது எங்க பெரியமா பாடிய எங்கன்னா எடுத்துட்டு போனாலும் எடுத்துட்டு போயிடுவேன் அதனால ஊருக்கு வரைக்கும் நானும் கூடவே வரேன்னு சொல்லிட்டு அந்த வண்டிலேயே டிராவல் பண்ண ஆரம்பிக்கிறாரு இப்போ காலையில விடியுதுங்க நம்ம தயாவும் வண்டியை ஓரமா நிப்பாத்திருக்காரு போலீஸ்காரர் எழுது என்னன்னு கேட்க இல்ல சார் வண்டியில ஏசி ரிப்பேர் ஆயிடுச்சு ஏசி ரிப்பேர் ஆயிட்டா பின்னாடி போன நாத்தாடிக்க ஆரம்பிச்சிடும் மெக்கானிக்கை வர சொல்லியிருக்கான்ற மாதிரி தயாவும் சமாளிக்க மெக்கானிக் நம்ம ஹீரோவோட ஃப்ரெண்டு பிரஷாந்த் தாங்க அங்கே வராரு உள்ள வந்து பார்த்து அந்த கவிதா ஜேர்னலிஸ்ட் இருக்காங்க பார்த்தீங்களா அவங்களோட பாடியை பார்த்து பயங்கரமாக ஷாக் ஆகிறாரு இப்போ அந்த இடத்துல எதனா ஐடியா பண்ணி ஆகணுமே அப்படின்ற மாதிரி அவங்க ரெண்டு பேரும் யோசிக்க அப்போ நம்ம ஹீரோட ஃப்ரெண்டு பிரசாந்த் விசமா நம்ம பாடியை மாத்திடலானே கவிதாவோட பாடியை இந்த வண்டியில் போட்டு அவங்களோட பாடின்ற மாதிரி கொடுத்துடலாம் அவங்களும் அதை படைச்சிடுவாங்க இந்த கிழவியோட பாடி எடுத்துகிட்டு போய் நம்ம எங்கன்னா எரிச்சிடலாம் சந்தேகம் வராதுன்ற மாதிரி இப்போ அந்த பாடியையும் அவங்க மாற்ற செய்கிறாங்க ஒரு கட்டத்தில் இந்த போலீஸ்காரர் வேற வந்து ரொம்ப டைம் ஆச்சு

கருணாகரன் அப்படின்ற ஒரு அதிகாரியை அந்த கேஸுக்கு நியமிக்கிறாங்க சீக்கிரமாவே கண்டுபிடிச்சு கொடுக்குறேன் அப்படின்ற மாதிரி அவரும் சொல்றாரு இப்போ தயா வண்டியில எடுத்துட்டு வந்த அந்த போலீஸ்காரு பெரியமாவோட பிணத்தையும் அவங்க வீட்டுல இறக்கி வச்சு இப்போ புதைக்கவும் போயிடறாங்க நம்ம தயாவும் அவங்க ஃப்ரெண்டும் தாங்க பக்கத்துல இருந்து ஹெல்ப் பண்றாங்க இப்போ புதைக்கலாம்னு போற சமயத்துல கடைசியா எங்க பெரியமாவோட முகத்தை பாத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி அந்த போலீஸ்காரரும் ஆசைப்படுறாருங்க ஆனா முகத்தை விளக்கனா அங்க இருக்கிறது நம்ம கவிதான்னு தெரிஞ்சிடும் இப்போ என்னடா பண்றதுன்னு சொல்லிட்டு நம்ம தயாவும் அப்படியே முழிக்க இப்போ திடீர்னு அந்த போலீஸ்காரரே மனசு மாறுறாரு இல்ல எங்க பெரியமாவை சந்தோஷமா பார்த்துட்டேன் அவங்கள பிணமா பார்க்கறதுக்கு எனக்கு விருப்பம் இல்ல பேசாம நீங்க புதைச்சிருங்கன்னு சொல்லிட்டு இப்ப புதைக்கவும் வைக்கிறாரு அப்பதாங்க நம்ம தயாக்கும் ஒரு நண்பர் பிரசாந்துக்கும் நிம்மதியே வருது எப்படின்னா அந்த இடத்த விட்டு கிளம்பினா போதும்னு சொல்லி வேக வேகமா கிளம்ப அந்த போலீஸ்காரர் திடீர்னு கூப்பிடுறாரு இவங்க பயப்படுறாங்க பார்த்தா வந்ததுக்கு காசு கொடுத்து அனுப்புறாரு அப்பாடான்னு சொல்லிட்டு நம்ம தயாவும் இப்ப வண்டி எடுக்கலாம்னு வந்தா அங்க இருந்த நம்ம தயாவுடைய வண்டி காணுங்க இவருக்கும் ஒன்னும் புரியல எல்லா இடத்துலயும் தேட ஆரம்பிக்கிறாங்க இப்பதான் அந்த இடத்துல இருக்கிற ஒரு மோசமான எம்எல்ஏவை காமிக்கிறாங்க அந்த எம்எல்ஏவோட வாழ்க்கையில எந்த நல்ல விஷயம் நடந்தாலும் அங்க இருக்கிற வேலைக்காரங்க கிட்ட கொஞ்சம் நெருங்கி இருப்பாருங்க அது மட்டும் இல்லாம ஒரு துண்டு சீட்டில பொண்ணுன்னு எழுதி வச்சாலே அந்த எம்எல்ஏ சும்மா விட மாட்டாரு அப்படி நிறைய பெண்கள் இந்த எம்எல்ஏவால பாதிக்கப்பட்டிருக்காங்க இப்போ கூட ஒரு பொண்ணு கூட நெருங்கி இருந்ததை வீடியோ எடுத்து தன்னுடைய ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாம் ஷேர் பண்ணிக்கிட்டு இருக்காரு இப்ப ரமேஷ் அப்படின்ற மாதிரி அந்த எம்எல்ஏ ஓட அடியால் ஒருத்தர் இருக்காருங்க அவரால பேச முடியாது ஆனா ரொம்ப டேஞ்சரான ஒரு ஆளு இங்க இருக்கிற ஒரு பெரிய உண்மையை நீ மறைச்சாகணும் அதுக்காக உனக்கு ஒரு சீக்ரெட் ப்ராஜெக்ட் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு அந்த எம்எல்ஏவும் அவர் அங்க இருந்து அனுப்பி வைக்கிறாரு அப்படி அந்த ரமேஷ் அங்க இருந்து அந்த ஊருடைய சிசிடிவி ரூமுக்கும் நேரா போறாங்க ஏதோ ஒரு விஷயத்த பண்ணிட்டு அங்க இருந்து வெளியே வரா அப்புறம் அந்த இடத்துல ஒரு பெரிய மனுஷர் இருக்காருங்க அவரையும் கொல்றதுக்கு ஆர்டர் குடுத்துருப்பாங்க போல இருக்கு இப்ப தயாவும் பிரசாந்த் ஒரு ஒயின் ஷாப்ல உக்காந்து என்ன பண்ணலான்னு யோசிக்கிட்டு இருக்க அப்ப நம்ம தயாவோட ஒய்ஃப் வேற கால் பண்றாங்க இன்னைக்கு காலையில வரேன்னு சொன்னவர் இன்னும் வரல எங்க இருக்காருன்ற மாதிரி பிரசாந்த் கிட்ட கேட்க அண்ணன் இன்னொரு லோடு விஷயமா வெளிய போயிருக்காரு ஃபோனை என்கிட்ட விட்டுட்டு போயிட்டாருன்ற மாதிரி அவரும் போன வைக்கிறாரு இப்ப தயாவோட ஃபோனுக்கு இன்னொரு அன்னவுன் நம்பர்ல இருந்து கால் வருது எடுத்தா முன்னாடி ஒருத்தன் பேசினா பாத்தீங்களா தயாவை மிரட்டி அவனே தாங்க பேசுறான் இப்ப பிரசாந்த் அந்த போனை வாங்கி பேசுறாரு அவங்க தான் ட்ரக் இருக்குன்ற விஷயத்தையும் கண்டுபிடிக்கிறாரு அந்த பாடி எடுக்கிறதுக்காக தான் அவன் ட்ரக்கை எடுத்துட்டு போயிருக்கான் ஆனா அந்த ட்ரக்குக்குள்ள இருக்கிறதோ அந்த கிளவியோட பாடிங்க அதை பார்த்து அவன் ஷாக் ஆகிதான் இப்போ இவங்களுக்கு கால் பண்ணி அந்த கவிதாவோட பாடி எங்கன்னு கேட்க நீ நேர்ல வா நான் சொல்றோம் அப்படின்ற மாதிரி இவங்களும் அந்த ஆளை கூப்பிடுறாங்க இப்போதான் ஒயின் ஷாப்ல இருக்கிற ஒரு டிவியை பார்க்க அந்த இந்த கவிதா காணும் அப்படின்ற ஒரு நியூஸ் பயங்கரமா ஸ்ப்ரெட் ஆகுதுங்க அப்பதான் இவங்க ஒரு ஜேர்னலிஸ்ட் ஒரு பெரிய ஆளு அப்படின்ற மாதிரி நம்ம தயாக்கும் பிரசாந்துக்கும் தெரிய வருது இப்போ ஒரு ஹார்பர்ல தான் அந்த அன்னோன் நம்பரை மீட் பண்ணலான்னு வர சொல்லியிருப்பாங்க அப்படி அவங்களும் ட்ரக்கை எடுத்துக்கிட்டு நம்ம தயாவையும் பிரசாந்தியும் பார்க்க வர பின்னாடி பாண்டாவ நிக்க வச்சு அடிக்க சொல்லியிருப்பாங்க ஆனா அந்த இடத்துல பார்த்தா அது ஒரு பொண்ணுங்க அப்படியே கட்டாச்சுனா ஒரு சின்ன பேக் கவிதாவை காமிக்கிறாங்க அவங்க இந்த வினோதினி ரேப் கேஸ்ல இருக்கிற உண்மையெல்லாம் கண்டுபிடிக்கிறதுக்கு வினோதினி கிட்ட வந்து ஒரு பேட்டி எடுக்கணும்னு சொல்லி அவங்க ஆபீஸ்ல இருக்கிற சக ஊழியர்களையும் கிளம்ப சொல்ல யாருமே அதுக்கு ஆர்வம் காட்ட மாட்டாங்க எல்லாரும் பயப்படுறாங்க அதனால வேற வழி இல்லாம நம்ம கவிதாவை கிளம்பத்துக்கு முடிவு பண்றாங்க அப்பதான் அதே ஆபீஸ்ல வேலை பார்க்கற மது அப்படின்ற மாதிரி ஒரு பொண்ணை பார்த்திருப்பாங்க ரொம்ப துடிப்பான பொண்ணா இருக்கிறதுனால அந்த பொண்ணு கூட சேர்ந்து இந்த இடத்துக்கு கிளம்பலாம் அப்படின்ற மாதிரி கவிதா அவங்களோட டீம்லயோ இந்த மதுவை சேர்த்துப்பாங்க இப்ப நம்ம ஹீரோ கிட்ட ஃபோன்ல மிரட்டிருப்பாங்க பாத்தீங்களா அது ஒரு ஆம்பளை இல்லைங்க இந்த பெண் தான் அது வேற யாரும் இல்ல இந்த கவிதா கூட இருந்த இந்த மதுதான் அவங்கதான் அந்த ட்ரக்கையும் திருடிக்கிட்டு போயிருப்பாங்க இப்ப அந்த ட்ரக்குக்குள்ளேயே அடைச்சு வச்சுட்டு ஃபுல்லா ஏசி வச்சுட்டு அவங்கள உண்மையை சொல்ல சொல்றாங்க அப்போதான் நம்ம மதுவும் பயந்துகிட்டு என்ன யாரும் அனுப்பல கவிதா ஒரு பெரிய ஜர்னலிஸ்ட் நான் அவங்களுடைய அசிஸ்டன்ட் அவங்க பாடி கிடைக்கணும்னு சொல்லிதான் நான் ஒரு மேல் வாய்ஸ் ஹேக்கரை யூஸ் பண்ணி உங்ககிட்ட இப்படி பேசுனேன் மாதிரி அந்த இடத்துல அதெல்லாம் பண்ணி காட்டுறாங்க அதுக்கப்புறம் தான் இவங்க எல்லாம் நம்புறாங்க இப்ப அந்த பொண்ணு திரும்பி மிரட்டி அந்த ஜேர்னலிஸ்ட் கவிதாவை நீதான் கொலை பண்ணியான்ற மாதிரி கேட்கறாங்க நான் அவங்கள கொல இன்னொருத்தர் தான் அவங்கள கொன்னாங்க ஆனா உங்களுடைய ட்ரக்ல கவிதாவோட பிணத்தை வச்சது நான் தான் அந்த இடத்துல இருந்து தப்பிக்கணும்னா அது மாதிரி நான் பண்ண அப்படின்ற மாதிரி அவங்களும் சொல்றாங்க இந்த விஷயம் வெளியே தெரிஞ்சிருக்குமா அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோவும் கேட்க மேபி ஆர்பர்ல இருக்க சிசிடிவில அது பதிவாயிருக்கலாம் அப்படின்ற மாதிரி மது சொல்றத பார்த்து இவங்க எல்லாரும் நடுங்கி போறாங்க இப்போ இன்னொரு சின்ன பிளாஷ்பேக் நம்ம கவிதாவும் மதுவும் அந்த வினோதினி ரேப் கேஸ்காக அந்த ஊருக்கும் வந்திருக்காங்க அந்த கேஸ்ல இருக்கிற விஷயங்கள் எல்லாம் கண்டுபிடிக்க ஆரம்பிக்கிறாங்க இது மூலியமா நம்ம கவிதாக்கு ஒரு பெரிய ஆபத்தே வருதுங்க அவங்க ரூம் எடுத்த இடத்துல தனியா இருக்கும்போது அவங்க ரூம் கதவை யாரோ தட்டிக்கிட்டே இருக்காங்க கவிதா பயந்து போறாங்க மதுவும் இந்த இடத்துக்கு வர கவிதா யார் கூடிய பேசுறத கவனிக்கிறாங்க அப்பதான் அவங்க ரூம் கதவை தட்டினது இவங்களுடைய கேமராமேன்னு தெரிய வருதுங்க முன்னாடி சீன்ல வினோதினி அப்படின்ற ஒரு பொண்ணை ரேப் பண்ணதுக்காக இவங்க டிவி நியூஸ் சேனல்ல கூட காமிச்சிருப்பாங்கல்ல அந்த பொண்ணுடைய பேஸ இவரு தான் கவர் பண்ணிருப்பாரு டிஆர்பிக்காக இது மாதிரி பண்ணிட்டேன் எனக்கு வேற வழி தெரியல அப்படின்ற மாதிரியும் நம்ம கவிதா கிட்ட சாரி கேட்கறதுக்காக தான் அங்க வந்திருக்காரு கவிதாவும் ஒன்னும் கவலைப்படாத நான் திரும்பி இதை எல்லாம் சரி கட்டுறதுக்காக தான் இங்க வந்திருக்கேன் இந்த ரேப்புக்கு பின்னாடி யாரு இருக்கா அப்படின்ற ஒரு உண்மையை நம்ம கண்டுபிடிப்போம் நீ ஏன் கூட சேர்ந்து ஒர்க் பண்ணு சொல்லி அந்த கேமராமேனையும் கூட சேர்த்துக்கிறாங்க இப்ப கவிதா மிஸ்ஸிங் கேஸ எடுத்து அந்த போலீஸ்காரரும் ஹார்பர்ல இருக்கிற அந்த சிசிடிவி ஃபுட்டேஜ் எல்லாம் பார்க்கலான்னு வர அப்பதான் அங்க இருக்கிற ஃபுட்டேஜ் எல்லாம் யாரோ ஒருத்தர் வந்து டெலீட் பண்ணிட்டு போயிட்டாருன்ற மாதிரி அங்க இருக்க வரும் அவர்கிட்ட அடி வாங்கிக்கிட்டு சொல்றாரு அந்த யாருன்ற பர்சன் வேற யாரும் இல்லைங்க அந்த எம்எல்ஏவோட ஆள் இருக்காரு பாத்தீங்களா அவரு தாங்க போலீஸ்காரருக்கு என்ன பண்றதுன்னே புரியல இப்ப அதே ஹார்பர்ல இன்னொருத்தர் வயசானவர் இறந்து போயிருக்காரு அப்படின்ற ஒரு விஷயம் கேள்விப்படுறாரு இவரையும் அந்த எம்எல்ஏ ஆளு தாங்க கொண்டு இருப்பாரு தயா பிரசாந்த் மது இவங்க மூணு பேரும் வண்டியில போய்கிட்டே இருக்க அப்போ தயாவுடைய ஓனர் கிட்ட இருந்து கால் வருது ஏய் உன்னை தேடி இந்த இடத்துக்கு நிறைய பேர் வந்து பிரச்சனை பண்ணிட்டு போறாங்கடா உன் வண்டி எங்க அப்படின்ற மாதிரி தான் கேட்கிறாரு ஏதனா பிரச்சனை பண்ணியா அப்படின்ற மாதிரி ஓனரும் பயப்பட இவரும் பதறி போயிட்டு மதுவை அந்த இடத்துல மிரட்டி இந்த விஷயம் வெளியில யாருக்குன்னா தெரியுமா அப்படின்ற மாதிரியும் கேட்கிறாரு இப்ப நம்ம மதுவும் பயந்துகிட்டு அந்த பாடியில கவிதாவோட பாடியை தேடி நிறைய பேர் சுத்திக்கிட்டு இருக்காங்க அந்த பாடியில ஒரு முக்கியமான பொருள் இருக்கு சிச்சுவேஷன்லேருந்து நம்ம தப்பிக்கணும்னா அந்த பாடி இப்போ நம்ம கைக்கு வந்தாகணும் அப்படின்ற மாதிரி நம்ம தயா கிட்டியும் சொல்கிறாங்க இவங்க தான் அந்த பாடியை பொதைச்சிட்டாங்களே இப்போ நம்ம கௌஷிகா காமிக்கிறாங்க அதாங்க கவிதாவுடைய ஹஸ்பண்டுங்க இவங்க ரெண்டு பேருக்கும் ஒரு பொண்ணு வேலைக்கு இருப்பாங்க என்னதான் இவருக்கு திருமணம் ஆகியிருந்தாலும் கிட்டத்தட்ட ஒரு ஏழு வருஷமாக தன்னோட மனைவி கவிதாவை பிரிஞ்சு தாங்க இருப்பார் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி டைவர்ஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ற ஒரு ரேஞ்ச் வரைக்கும் வந்திருப்பாரு ஆனால் நம்ம கவிதாக்கு அதெல்லாம் உடன்பாடு இருக்காதுங்க எனக்கு இருந்தாலும் கௌஷிக் திரும்பி வந்துருவாரு அப்படின்ற ஒரு நம்பிக்கையோடு தான் அவங்க வாழ்ந்துருப்பாங்க அதெல்லாம் நம்ம கௌஷிகோ இப்போ உட்காந்து நினச்சி ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காரு முக்கியமாக நம்ம கௌஷிக்கு இப்ப ரெண்டாவது இன்னொரு லவ்வர் இருப்பாங்க அவங்க கூட தான் லிவிங்ல இருப்பாரு அதையெல்லாம் அந்த இடத்துல காட்டுறாங்க இப்ப இன்னொரு சம்பவம் கவிதா உயிரோட இருக்கும் இந்த வினோதினி ரேப் கேஸ்க்காக ஒரு போலீஸ் அதிகாரியும் வந்து பாக்குறாங்க வினோதினியை யார் ரேப் பண்ணது அப்படின்ற மாதிரி கேட்க அதெல்லாம் எங்களுக்கு தெரியாது இந்த கேஸ்ல இது வரைக்கும் எந்த குளூவும் எங்களால கண்டுபிடிக்க முடியலன்ற மாதிரி போலீஸ் ரொம்ப கேஷுவலா சொல்றாங்க அப்பதான் நம்ம கவிதாவும் இதுக்கு பின்னாடி ஒரு பெரிய சதியா இருக்கு போலயேன்னு நினைக்கிறாங்க இப்போ நம்ம தயா மது பிரசாந்த் இவங்க மூணு பேரும் அந்த போலீஸ்காரருடைய பெரியமாவோ புதைச்சாங்க பாத்தீங்களா அதாங்க அதை புதைக்கிறதா நம்ம கவிதாவை புதைச்சிருப்பாங்களே அந்த இடத்துல இடத்துக்கு வராங்க நைட்டு சமயத்துல இப்ப அந்த பாடியையும் எடுக்கலான்னு சொல்லிட்டு அந்த புதைச்ச இடத்தையும் தோண்டிக்கிட்டு இருக்காங்க அப்படி வெளியேயும் அந்த பாடியை எடுக்கிறாங்க இவங்க கிட்ட இருந்த ஒரிஜினல் பெரியமா பாடியையும் உள்ள வைக்க அப்ப அந்த இடத்துல கூட்டம் குவிக்குதுங்க அத்தாடி டேய் பிரச்சனை ஆக போதுரா தார்ச்சோட ஓடி வரானுங்க அவனு கிட்ட மாத்தனும் அவ்வளவுதான் சொல்லிட்டு அந்த இடத்தை விட்டும் எப்படியோ கவிதாவோட பாடியை எடுத்துக்கிட்டு இவங்க எல்லாரும் வேகமா இவங்களுடைய ட்ரக்ல ஏறியும் தப்பிக்கிறாங்க அப்படியே கட்டாச்சுன்னா நம்ம கவிதாவை உயிரோடு இருக்கும்போது போது காமிக்கிறாங்க அவங்க பேசாம வினோஜினி கிட்டேயே போயிட்டு உன்னை யார் ரேப் பண்ணா அப்படின்றத கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்ற வினோதினியோட வீட்டுக்கும் வராங்க ஆனா வினோதினியோட பாட்டி பயங்கரமா டென்ஷன் ஆகுறாங்க தான் என்னுடைய பொண்ணோட பேஸ் வெளி உலகத்துக்கு தெரிஞ்சு அவளுக்கு எவ்வளவு கஷ்டம் வந்தது இப்போ நீங்களே திரும்பி வந்துட்டீங்களான்னு சொல்லி பயங்கரமா திட்டுறாங்க இப்போ வினோதினி கிட்ட வந்து நடந்த விஷயத்துக்கு சாரியும் கேட்டுட்டு உண்மையே வெளியே கொண்டு வர்றதுதான் என்னோட வேலை அதுக்காக தான் நானே பர்சனலா இப்போ இறங்கி வந்திருக்கேன்ன்ற மாதிரி நம்ம கவிதா சொல்றாங்க வினோதினியோ அந்த இடத்துல உண்மையை சொல்றதா ஒத்துக்கிறாங்க இப்போ நம்ம ஹீரோவோ அவங்க ஃப்ரெண்ட்ஸோ எப்படியோ கவிதாவோட பாடியை அங்க இருக்கிற ஒரு பழைய ரைஸ் மில்லுக்கு கொண்டு வராங்க அப்பதான் டிவியில ஒரு நியூஸ்

அவரும் அந்த தயா ரொம்ப நல்லவ எக்ஸ்ட்ரா டைம்ல ஒர்க் பண்ணுவான் ஆனா கம்மியான சம்பளம் தான் வாங்குவான் அதுக்காக தான் வேலைக்கு வச்சிருக்கோம் அவன் ஏன் இப்படி பண்ணா எதுக்கு பிணத்தை எடுத்துட்டு ஓடான்றதுல எனக்கு தெரியல அப்படின்ற மாதிரியும் சொல்லிக்கிட்டு இருக்காரு போலீஸ்காரங்களை பொறுத்த வரைக்கும் இப்போதைக்கு அது கவிதா ஓட தெரியாதுங்க ஏதோ பிணத்தை எடுத்துட்டு ஓடுறான்னு சொல்லி தான் விசாரிக்கிறாங்க இப்போ இந்த மொட்டை போலீஸுக்கு இன்னும் பயங்கரமா டவுட் வந்து தயாவோட வீட்டுக்கே போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து அவரோட கிராமத்துக்கும் போறாங்க இப்ப போலீஸ்காரங்க அங்க வரத்துக்குள்ள நம்ம தயாவோட மனைவி இருக்காங்க பாத்தீங்களா அவங்க என்ன நினைச்சாங்களோ உண்டியல்ல இருக்க காசெல்லாம் உடைச்சிட்டு அதை எடுத்துக்கிட்டு அந்த வீட்டை விட்டு கிளம்புறாங்க இப்போ தயாவும் அரிசி மில்ல இருக்கும்போதோ நம்ம தயா அங்க இருக்கிறத கண்டுபிடிச்ச சில ரவுடி கும்பலெல்லாம் தயா கிட்ட இருக்கிற கவிதாவோட பின்னத்தை வாங்குறதுக்கு வராங்க இவருக்கும் அங்க என்ன பண்றதுன்னே புரியலைங்க அவரு பிரெண்டு பிரசாந்த் இருக்காரு பாத்தீங்களா அவர்தான் அடிக்கலான்னு வெளியே போறாரு நீ வெளியே போனா தேவையில்லாத பிரச்சனை பண்ண விடுதுன்னு சொல்லி அவரை உள்ளேயே இருக்க வச்சுட்டு இப்போ நம்ம தயா வெளியே போறாரு எதுவாக இருந்தாலும் பேசி தித்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தயா பயப்படுவாருன்னு நினைச்சிங்க அந்த இடத்ததான் நம்ம தயாவுடைய இன்னொரு ஃபேஸை காமிக்கிறாரு அங்க வந்த எல்லா ரவுடிங்களையும் விரட்டி வெரட்டி அடிக்கிறாருங்க அவர் அடிக்கிற அடியில எல்லாரும் கிருகிறது விளராங்க இப்பதான் ஒரு கோடையாடு எடுத்து தெரியாம அங்க இருக்க ஷட்டர்ல ஓட்ட போட என்ன வெளியே ஒரே சவுண்டா இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம பிரசாந்த் ஓட்ட வெளியா பாக்க அங்க இருக்க எல்லா ரவுடிகளையும் நம்ம தயா கொலை பண்றதையும் அவர் பாக்குறாரு என்னடா நம்ம அண்ணனா இப்படி சண்டை போட்டுக்கிட்டு இருக்காரு அதுவும் ரவுடிகளை கொலை பண்ணிக்கிட்டு இருக்காரு இவரு சாதாரண ஆளு இன்னசென்டான ஆளு தான் நினைச்சோம் உண்மையாலே யார் யா இவரு அப்படின்னு அவனுக்கு ஒண்ணும் புரியல இப்ப தயா அந்த எல்லா பிணத்தையும் அவருடைய வண்டிலேயே ஏத்திட்டு இந்த பாண்டா அப்படின்ற மாதிரி தயாக்கு ஒரு ஃப்ரெண்ட் இருப்பாரு பாத்தீங்களா அவர்கிட்டயும் இந்த எல்லா பிணத்தையும் என்ன பண்ணணும் தெரியும்ல அத போய் பண்ணிட்டு வந்துடும் சொல்லி வண்டியும் கொடுத்து அனுப்புறாரு இப்ப நடுக்கி போய் உட்காந்து இருக்க பிரசாந்தியும் பார்த்து நம்ம தயா நீங்க ரெண்டு பேரும் இங்கேயே இருங்க நான் ஒரு முக்கியமான வேலையா போயிட்டு வந்துடுறேன் சொல்லிட்டு தயாவும் பைக்கை எடுத்துக்கிட்டு கிளம்புறாரு இப்ப நம்ம தயாவோட மனைவி இருக்காங்கல்ல அவங்களும் ஒரு பெட்டியோட வாசல்ல வந்து நின்று யாருக்கோ கால் பண்றாங்க அந்த இடத்துக்கு ஒரு ஆம்புலன்ஸ் வருதுங்க அந்த ஆம்புலன்ஸ் ஏரியோ அங்க இருந்து கிளம்புறாங்க இப்ப இந்த கவிதா கூட ஒரு கேமராமேன் இருப்பாரு பாத்தீங்களா அந்த கேமராமேன் தன்னுடைய வீட்டுக்கு வராருங்க வீட்டுக்கு வந்தா அந்த இடத்துல இந்த எம்எல்ஏவோட அடியாளு உட்காந்துகிட்டு இருக்காரு ஒரு கன் எடுத்து காட்டுறாரு உனக்கு என்ன வேணும் அப்படின்ற மாதிரி கேட்க இப்போ இந்த ரவுடி அந்த இடத்துல ஒரு சின்ன லெட்டரையும் எழுதி வச்சிருக்காரு அதை இந்த கேமராமேனா படிக்க சொல்ல நீயும் உன் குடும்பமும் செத்தா கூட நியூஸ்ல வராத அளவுக்கு என்னால பண்ண முடியும் சோ சாகரியா இல்லனா ரேப் பண்ணப்பட்ட அந்த வினோதினி பொண்ணு எங்க இருக்கான்னு அவளுடைய அட்ரஸ் சொல்றியா அப்படின்ற மாதிரி மிரட்டி கேக்குறாங்க ஏன்னா இப்போ அந்த வினோதினி கொஞ்சம் தான் இருப்பாங்க இப்போ அதே வேலையில அந்த கேமராமேனோட ஒய்ஃப் வேற பாத்ரூம்ல இருந்து டவல் எடுத்துட்டு வாங்க அப்படின்ற மாதிரி கைய காமிச்சு பேச இந்த ரவுடி இதெல்லாம் பார்த்துட்டு சிரிச்சுக்கிட்டே போயிட்டு அவரு டவல் எடுத்து கொடுக்குறாரு இப்போ கேமராமேன் ரொம்ப நடுங்கி போறாரு எங்களை எல்லாம் அவங்களுடைய அட்ரஸ் நான் சொல்றேன்னு சொல்லிட்டு அந்த பாதிக்கப்பட்ட வினோதினி பொண்ணுடைய அட்ரஸையும் அவரு சொல்றாரு இப்போ இந்த போலீஸ்காரரும் நம்ம தயாவோட வீட்டுக்கு வந்து சோதிச்சு பார்த்து எதுவும் கிடைக்கல அவங்க மனைவியும் பார்க்க முடியல அதனால பக்கத்து வீட்டுல விசாரிக்கிறாங்க பக்கத்து வீட்டு அம்மாவும் தெரியாதுன்ற மாதிரி சொல்ல அப்பதான் அங்க ஒரு சின்ன குழந்தை இருக்குங்க அந்த குழந்தை திரு திருன்னு அந்த குழந்தை கையில ஒரு ஃபோன் இருக்கு அந்த ஃபோனை வாங்கி பார்க்கும் போதோ மனைவி இந்த சின்ன குழந்தை கூட செல்ஃபி எடுத்த போட்டோஸ் இருக்குங்க போலீஸ்கார அந்த போட்டோவை பார்த்து மிரண்டு போறாரு இந்த பொண்ணு சாதாரண பொண்ணு இல்லடா இவ பேரு அலமேலு இவ பயங்கரமான பொண்ணுடான்னு சொல்லி அலறி போறாரு அப்படி தயாவோட மனைவி உண்மையாலேயே யார் என்ற ஒரு கேள்வியோட அஞ்சாவது எபிசோடு முடிஞ்சா இப்போதான் நம்ம கவிதாவும் அந்த பாதிக்கப்பட்ட பொண்ணான இந்த வினோதினி கிட்ட உன்னை யார் கற்பழிச்சா அப்படின்ற மாதிரி கேட்க இல்ல அவங்க அவங்களோட கதையை ரொம்ப ஷார்ட்டா சொல்றாங்க வினோதினி ஒரு நர்ஸா இருப்பாங்க அவங்க வேலை பார்த்துட்டு இருந்த அந்த ஹாஸ்பிட்டல்ல ஒரு யூரோப்பியன் கம்பெனி கூட டை அப் வச்சுக்கிட்டு நிறைய மெடிசன்ஸ் எல்லாம் வாங்கினாங்களாம் அதையெல்லாம் சின்ன குழந்தைகள் மேல சோதிச்சு பார்த்தாங்களாம் அதுல நிறைய குழந்தைகள் இறந்து போச்சாம் இந்த விஷயத்தை அங்க இருக்கிற எம்எல்ஏவும் எம்பியும் மறைச்சிட்டாங்க அப்படின்ற மாதிரி நம்ம வினோதினி கவிதா கிட்ட சொல்றாங்க இதை நான் எப்படின்னா வெளியே கொண்டு வரலாம்னு சொல்லி என்கிட்ட எல்லா ஆதாரமும் இருந்தது அப்பதான் இந்த எம்எல்ஏவோட ஆளு ஒருத்தன் என்ன கடத்திட்டு போயிட்டு கற்பழிச்சான் அதை வீடியோ எடுத்துட்டு வச்சு அந்த எம்எல்ஏவோ நீ மட்டும் உண்மையை வெளிய சொன்னா உன்னோட வீடியோவை வெளியே லீக் பண்ணிவிடுவேன்ன்ற மாதிரி பயம்புறுத்தினாரு சோ இப்படிதான் நான் கற்பழிக்கப்பட்டேன் இதுக்கு காரணம் அந்த எம்எல்ஏவோ அவருடைய ஆட்களும் தான் அப்படின்ற மாதிரி இந்த வினோதினி எல்லா உண்மையும் கவிதா கிட்ட சொல்றாங்க கவிதா சும்மா இருக்காம இதை எல்லாத்தையும் கொண்டு வந்து அந்த எம்எல்ஏ கிட்டேயும் போட்டு காமிக்கிறாங்க உங்களுக்கு இதை பார்த்து கொஞ்சம் கூட கில்ட் இல்லையான்ற மாதிரி கேட்க ஆமா எனக்கு கொஞ்சம் கில்ட்டா தான் இருக்கு நான் அந்த பொண்ணை ரேப் பண்ணாம என்னோட ஆளை ரேப் பண்ண சொல்லிட்டேன்ல அப்படின்னு ரொம்ப கேவலமா பதில் சொல்றாருங்க கவிதா பயங்கரமா கோவப்படுறாங்க இப்போ நிகழ்காலத்துல கவிதா காணாம போனதுக்கு அப்புறம் அவங்க ஹஸ்பண்டான கௌஷிக்கும் கவிதா வேலை பாக்குற அந்த ஆபீஸுக்கு வராருங்க அங்க கவிதா காணாம போனதை வச்சு ஒரு குஸ் ப்ரோக்ராமே நடத்திக்கிட்டு இருக்காங்க அந்த மட்டமான சிஇஓ இதனால நம்ம கௌஷிக்கும் அந்த சிஇஓக்கும் பயங்கரமா சண்டை வருது அப்பதான் அந்த ஆபீஸ்ல வேலை பாக்குற ஒரு பொண்ணு கவிதாவுடைய பர்சனல் லேப்டாப்னு சொல்லிட்டு ஒரு லேப்டாப்பை கொண்டு வந்து நம்ம கௌஷிக் கிட்டையும் கொடுக்குறாங்க இன்னொரு பக்கம் இந்த வினோதினி இருக்காங்கல்ல

தெரியுமே அந்த பெண்டை காணுங்க ஹீரோக்கு பயங்கரமா வருது எங்கிட்ட போய் சொல்றியா அப்படி எந்த பெண்டைவோ அந்த உடம்புல இல்லைன்னு சொல்லி மதுவியும் அடிக்க வராரு ஒருவேளை உங்களை நான் மாட்டி விண்ணுன்னு நினைச்சிருந்தா இந்த பெண்ணை உங்ககிட்டயே இருக்கணும்னு சொல்லிட்டு நான் எப்படியோ போயிருப்பேன் அந்த பெண்டை அங்க இல்லைன்னா எனக்கும் எங்க போச்சுன்னு தெரியலன்ற மாதிரியும் மதுவும் அழுகுறாங்க இப்பதான் இந்த பிரச்சனையில இருந்து வெளியே வரதுக்கு இன்னொரு ஐடியாவை நம்ம மது கொடுக்குறாங்க அந்த வினோதினி பொண்ணு இருக்காங்க பாத்தீங்களா அவங்கள போய் நம்ம டைரக்டா பாக்கலாம் அவங்கள வீடியோ எடுத்ததுனால தான் எவ்வளவு பிரச்சனையும் அப்படின்ற மாதிரி அந்த ரகசிய இடத்தை நம்ம ஹீரோ கிட்டயும் சொல்ல நம்ம ஹீரோவோ அந்த இடத்தை விட்டு வேக வேகமா அவங்களை பாக்கிறதுக்கு கிளம்ப அதுக்குள்ள நம்ம வினோத வினோதினியோட வீட்டுக்கு இந்த எம்எல்ஏ ரவுடி வந்து உக்காந்துகிட்டு இருக்காருங்க ஒரு கன் எடுத்து வினோதினி முன்னாடியே வைக்கிறாங்க நீ எப்படியோ என்ன கொன்னுடுவே தெரியும் ஆனா எனக்கு என்னோட பாட்டி தான் எல்லாமே என் பாட்டிய மட்டும் கொன்னுடாத அப்படின்ற மாதிரி அந்த ரவுடி கிட்டயும் வினோதினி கெஞ்சுறாங்க அவரும் சேரினு தலையாட்ட வினோதினி தன்னைத்தானே சுட்டுகிட்டு அந்த இடத்துல இறந்தும் போறாங்க இன்னொரு பக்கம் நம்ம தயாவோட மனைவியும் அங்க இருந்து ஒரு ஆம்புலன்ஸ்ல கிளம்புனாங்கல்ல அந்த ஆம்புலன்ஸ் இப்ப ஸ்டிக்கர் எல்லாம் பிச்சு ஒரு நார்மல் வண்டி ஆக்கி இங்க இருக்கிற ஒரு போட்டுல ஏறி தப்பிக்கிறாங்க இதை எல்லாத்தையும் அந்த அடியாட்களும் நம்ம ஹீரோ தயா கிட்ட அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கு இருக்காங்க இப்ப இன்னொரு விஷயம் பயங்கரமான ஒரு நியூஸா வருதுங்க நம்ம தயாவோட பழைய ஃபைல் எல்லாம் செக் பண்ணியல அவரு ஒரு கொலை குற்றவாளி அப்படின்ற மாதிரி அஞ்சு வருஷமா ஜெயில இருந்துட்டு வந்ததாகவும் அவருக்கும் இந்த கவிதா கேஸுக்கும் ஏதோ தொடர்பு இருக்குன்னு சொல்லி போலீஸ் அவரை தேடிட்டு இருக்கிறதாகவும் நியூஸ்ல வரத பார்த்து நம்ம பிரசாந்த் இருக்கார்ல தயாவோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் பயங்கரமா ஷாக்கா வராரு இன்னொரு பக்கம் இந்த எம்எல்ஏ ஓட ரவுடி இருக்காரு பாத்தீங்களா அவரும் மறைச்சு வச்சிருந்த அந்த ட்ரக்கிற்கு பாத்தீங்களா அதை தேடி கண்டுபிடிக்கிறாருங்க இப்ப அந்த பாண்டாவும் பாக்குறாரு இப்ப பாண்டா பிரஷாந்துக்கு கால் பண்றாரு டேய் ஏதோ ஒரு ரவுடி என்ன கொள்றது பாதுகாத்துக்கு துரத்துறாண்ட என்னை எப்படின்னா காப்பாத்துடா அப்படின்ற மாதிரியும் கத்த எங்கடா இருக்க லொக்கேஷன் அனுப்புடாற மாதிரி நம்ம பிரசாந்தும் கேட்க ஒரு கடத்துல நம்ம பிரசாந்தும் நம்ம ஹீரோவான தயாக்கு கால் பண்ணி இந்த சம்பவத்தை எல்லாம் சொல்றோம் தயாவும் இவங்க ரெண்டு பேரையும் காப்பாத்ததுக்கு அந்த சம்பவம் இடத்துக்கும் போறாரு அப்பதான் அந்த ரவுடியோடைய இன்னொரு முகத்தை காமிக்கிறாங்க அந்த ரவுடி இது வரைக்கும் பார்த்த எல்லாரையும் கொண்டு அப்படி அந்த கேமராமேனையும் அவங்க மனைவியையும் தான் வந்திருக்கான் முக்கியமா வினோதினியும் கொண்டு இருக்கான் அவங்க பாட்டியையும் கொண்டு அந்த ரவுடி யாரையும் மன்னிச்சு விடல அவ்வளவு கொடூரமான ஒரு ஆளுங்க இப்போ நம்ம கவிதாவும் மதுவும் நம்ம வினோதனிய வீடியோ எடுத்துட்டு அந்த எம்எல்ஏவெல்லாம் பார்த்துட்டு வந்து அந்த எம்எல்ஏக்கு எதுனா எதுனா ஒரு ஆதாரம் மட்டும் கிடைச்சிச்சுன்னா நம்ம போலீஸ் கம்ப்ளைண்ட் பண்ணி எம்எல்ஏக்கு தண்டனை வாங்கி கொடுத்துடலாம் அப்படின்ற மாதிரி டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டு இருக்க அப்பதான் அந்த இடத்துக்கு இந்த எம்எல்ஏ கூட இருக்கிற அவருடைய மச்சான் வராருங்க ஏ அந்த வினோதினி பொண்ணுடைய வீடியோவை ஒழுங்கா டெலிட் பண்ணு எங்க அந்த லேப்டாப் அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோயினோட லேப்டாப்பையும் கேக்குறாரு நம்ம ஹீரோயின் அங்க கூலா உக்காந்துகிட்டு இருக்காங்க நம்ம மதுக்கிட்டையும் இந்த பென்ட்ரைவ்ல தான் எல்லாமே இருக்கு அப்படின்ற மாதிரியும் சொல்றாங்க ஏ ஒழுங்கா அந்த பென்ட்ரைவ கூடு அப்படின்ற மாதிரி அவங்க மச்சானும் சொல்ல கவிதாக்கு என்ன பண்ணதுன்னு தெரியாம அந்த பென்ட்ரைவை எடுத்து வாயில போட்டுக்கிறாங்க அந்த கலவரத்துல தான் நம்ம ஹீரோயின அந்த ஆளு சுட்டுறாங்க அந்த இடத்துலயே நம்ம ஹீரோயின் கவிதாவும் இறந்து போறாங்க இது எல்லாமே நடந்தது அந்த ஹார்பர்ல அதுக்கப்புறம் தான் நம்ம மது எப்படியோ அங்க இருக்கிற நம்ம ஹீரோ தயாவோட வண்டியில நம்ம கவிதாவோட பிணத்தை ஏத்திருப்பாங்க அதுக்கப்புறம் தான் இது எல்லாமே நடந்துகிட்டு இருக்குன்ற மாதிரி காமிக்கிறாங்க இப்ப பாண்டாவ காப்பாத்துறதுக்காக நம்ம பிரசாந்தோ சம்பவ இடத்துக்கு போய் பார்த்தா அவர் அங்க இறந்து கடக்குறாருங்க இவருக்கும் அங்க ஒன்னும் புரியல திரும்பி பார்த்தா அந்த இடத்துல அந்த எம்எல்ஏ ரவுடி வந்து சிரிக்கிறான் இப்ப நம்ம மது இருக்காங்க பாத்தீங்களா அவங்களும் ரொம்ப நேரமா ரைஸ் மில்ல வெயிட் பண்ணி பாக்குறாங்க யாரும் வராதனால அவங்க உயிரை காப்பாத்திக்கணும்னு சொல்லி அந்த இடத்துல இருந்து தப்பிக்க இப்ப இவங்களுடைய ட்ரக் அங்க வருதுங்க யாருன்னு எட்டி பார்த்தா அதுல இந்த எம்எல்ஏவோட ரவுடி வராங்க சைகை மூலியமாவே இந்த பொண்ணுகிட்ட கிட்ட உன் கூட இருக்கிற அந்த தயா எங்க அப்படின்ற மாதிரி கேட்க தயா எங்க இருக்கான்னு சொன்னா என்ன உயிரோட விற்றுவியான்ற மாதிரி மது கேக்குறாங்க அவனும் சரின்னு சொல்ல அந்த ரைஸ் மில்ல தான் இருக்கான் அப்படின்ற மாதிரி மது சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து கிளம்புறாங்க ஆனா அந்த ரவுடி சும்மா விடலைங்க அங்க இருக்கிற ஒரு கவரை கொண்டு வந்து நம்ம மதுவோட மூஞ்சலியும் போடுறோம் அப்பதான் மது கையில ஒரு கத்தி இருக்குங்க அந்த கத்தி எடுத்து அந்த ரவுடியோட தொடையிலயும் குத்திட்டு அங்க இருக்கிற பாலத்தை இருந்து தண்ணியில டைவ் டைவடிக்கிறாங்க அந்த ரவுடியும் தண்ணியை நோக்கி மூணு வாட்டி சொல்றாங்க இப்ப மது என்ன ஆனாங்க அப்படின்ற ஒரு சஸ்பென்ஸ் வரைய இந்த சீன் கட் ஆகுது இப்போ கவிதாவோட ஹஸ்பண்டான கௌஷிக்கும் கவிதாவோட லேப்டாப்பை ஓபன் பண்ணலான்னு பார்க்க ஏதோ பாஸ்வேர்டு கேக்குதுங்க எல்லா பாஸ்வேர்டும் போட்டு பார்க்கறாரு ஓபன் ஆக மாட்டிக்கிது இன்னொரு பக்கம் இந்த எம்எல்ஏவை நோக்கி இந்த போலீஸ்காரரும் வந்திருக்காரு உங்களுக்கும் இந்த கேஸுக்கும் எதுனா தொடர்பு இருந்தா இப்பவே என்கிட்ட எல்லாமே சொல்லிடுங்க ஏன்னா இந்த கேஸ்ல அலமேலு அப்படின்ற ஒரு பொண்ணுடைய நேமு சம்பந்தப்பட்டிருக்கு அந்த அலமேலு சாதாரண ஆள் இல்ல அவங்களால உங்க உயிருக்கே ஆபத்து வரலாம் அப்படின்ற மாதிரி வார்னிங் பண்ண இந்த எம்எல்ஏ அந்த அலமையில என்ன அழகா இருப்பாங்களா அவங்கள ஒரு நாள் எனக்கு அனுப்பி வை அப்படின்ற மாதிரி இந்த போலீஸ்காரர் கிட்ட நக்கலா பேசிட்டு அங்க இருந்த அந்த போலீஸ்காரரையும் விரட்டி அடிக்கிறாரு இப்போ நம்ம தயாவோ அந்த அரசு மேலுக்கு வந்து பார்க்க அந்த இடத்துல நம்ம தயாவுடைய உயிர் நண்பனான அந்த பிரசாந்த அந்த எம்எல்ஏவோட ரவுடி கொலை பண்ணி வச்சிருக்காங்க நம்ம தயாக்காங்க ஒண்ணுமே புரியல கத்தறி அழுகிறாருங்க சின்ன வயசுல இருந்து இவர்தான் இவரோட பெஸ்ட் ஃப்ரெண்டா இருந்திருப்பாரு இப்போ அந்த இடத்துல அந்த ரவுடி இருக்காரு பாத்தீங்களா அவர் நம்ம தயாக்கு பின்னாடி

உங்களுக்கு ஒரு குட் நியூஸ் அந்த ஜெர்னலிஸ்ட் கவிதா இருக்காலே அவளோட பாடி கிடைச்சிருச்சான் அப்படின்ற மாதிரியும் சொல்ல சந்தோஷமான விஷயத்த நீ எதுக்கு சொல்ற அதுக்கு இந்த ஒரு வேலைக்காரிய வச்சிருக்கல அவளை என் ரூமுக்கு அனுப்பி வை அப்படின்ற மாதிரி அவரும் சொல்ல இப்ப அந்த வேலைக்காரங்களும் அந்த ரூமுக்கு வராங்க அந்த இடத்துல அந்த எம்எல்ஏ கூடயும் நெருங்கி இருக்கிற மாதிரி பக்கத்துல வந்து இப்ப அந்த எம்எல்ஏவோட கழுத்து அறுத்தும் சாவடிக்கிறாங்க அங்க எம்எல்ஏக்கு ஒன்னும் புரியலைங்க அப்பதான் அந்த இடத்துல எம்எல்ஏவோட மச்சான் வந்து நிக்கிறாரு கொஞ்ச நாள்ல எலெக்ஷன் நடக்க போகுதுங்க அதுக்காக தன்னுடைய மாமானு கூட பார்க்காம அந்த வேலைக்காரங்களை வச்சு கொலை பண்ணியிருக்காருங்க இந்த எம்எல்ஏவ

நியூஸ் சேனலுக்கு எல்லாம் கவிதா இறந்து போன விஷயம் தெரிய வருதுங்க இப்பதான் நம்ம கௌசிகோட ஃப்ரெண்டோ அந்த இடத்துக்கு வேகமா ஓடி வந்து கவிதா செத்து போயிட்டாலாண்டா அப்படின்ற மாதிரி சொல்ல அவர் பயங்கரமா ஷாக் ஆவராருங்க காணாம போன பொண்டாட்டி கடைச்சிருவாரு தான் பாத்துருப்பாரு இறந்துருவாரு நினைச்சு கூட பாத்துருக்க மாட்டாரு இப்போ பொண்ணு கூட ஹாஸ்பிட்டல்ல உட்காந்து நம்ம கௌசிக்கும் கதறி அழுதுகிட்டு இருக்க அந்த இடத்துக்கு போலீஸ்காரங்க வந்து ஒரு பத்திரத்தை கொடுக்குறாங்க அந்த டைவர்ஸ் பத்திரத்துல அவங்க சைன் போட்டுட்டாங்களாம் அதான் அங்கிட்டு சொல்றாங்க என் மனைவிய கொண்டவன சும்மா விடக்கூடாது சார்ன்ற மாதிரி நம்ம கௌசிகம் கேட்க ஆதாரம் கிடைச்சா உடனே பிடிச்சிடும் அப்படின்ற மாதிரி போலீஸ்காரங்களும் சொல்ல கண் கலங்கி போய் நம்ம கவிதாவோட பாடியையும் அவர் எரிக்க இன்னொரு பக்கம் நம்ம தயாவோட மனைவியை காமிக்கிறாங்க அவங்களுக்கு பிரசவ வழி வந்து இப்போ அவங்களுக்கு டெலிவரியும் ஆகுதுங்க அந்த இடத்துக்கு எப்படியும் நம்ம தயா போயிடுறாரு நல்லபடியா அவங்களுக்கு குழந்தையும் பிறக்குது இப்போ இன்னொரு பக்கம் நம்ம கௌசிக்கும் கொஞ்ச நாளுக்கு அப்புறம் அவருடைய காருக்கு தன்னுடைய பொண்ணு கூட வர அந்த இடத்துல ஒரு லெட்டர் இருக்கிறத பாக்குறாரு நம்ம தயா தாங்க அந்த லெட்டரை எழுதி வச்சுட்டு போயிருக்காரு நான் யாருன்னு தேட வேணாம் ஒருத்தவங்களோட மகத்துவத்தை ஒருத்தவங்களோட மரணம் தான் சொல்லும் அப்படி உங்க பொண்டாட்டி கவிதாவோட சாவு என் வாழ்க்கையில பெரிய பாதிப்பை ஏற்படுத்தி அவங்கள அவங்களை கொன்ன யாரையும் சும்மா விட மாட்டேன் நீங்களும் அதை லீகலா பாத்துக்கங்க உங்களுக்கும் சரி உங்க குழந்தைக்கும் சரி எந்த ஆபத்து வந்தாலும் உங்களை நெருங்க விட மாட்டேன் நம்ம ஒரு பேக்கான உலகத்துல வாழ்ந்துட்டு இருக்கோன்றத ஞாபகம் வச்சுக்கோங்க இங்க எல்லாருக்கும் இன்னொரு பக்கம் இருக்கு அப்படின்னு அந்த லெட்டரை முடிக்கிறாரு இப்ப அந்த ஆத்துல தப்பிச்ச நம்ம மதுவும் ஒரு பஸ்ல போயிட்டு இருக்கிற மாதிரி காமிக்கிறாங்க இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோவும் அவரோட மனைவியோடையும் குழந்தையோடையும் ஒரு வீட்டுக்கு வந்து புது வாழ்க்கைய ஸ்டார்ட் பண்றாங்க அந்த இடத்த தாங்க அல்டிமேட்டா ஒரு ட்விஸ்டா காமிக்கிறாங்க நம்ம தயாவோட மனைவி இருக்காங்க பாத்தீங்களா அவங்க உண்மையாலே நம்ம தயாவோட மனைவி இல்லங்க சூர்யா அப்படின்னு சொல்லி இன்னொருத்தரோட மனைவி அந்த சூர்யா இறந்து போயிருப்பாங்க இப்ப அந்த படத்துக்கு முன்னாடி போயிட்டு சூர்யா இது நம்மளோட புள்ள அப்படின்ற மாதிரி சொல்ல இது எல்லாத்தையும் நம்ம தயாவும் வாசல்ல நின்னு பாத்துக்கிட்டு இருக்காரு அப்படி நம்ம தயாவோட வாழ்க்கையிலயும் அங்க இருக்கிற அலைமையிலோட வாழ்க்கையிலயும் என்ன நடந்தது உண்மையாலே அந்த அலைமையில யாரு எதுக்காக அவங்கள பார்த்து எல்லாரும் பயப்படுறாங்க இப்ப கவிதாவை உண்மையாலே கொலை பண்ண அந்த குற்றவாளியா புடிச்சாங்களா இல்லையா இப்படி பல்வேறு கேள்விக்கும் நெக்ஸ்ட் சீசன்ல பதில் சொல்றதா இந்த கதையை முடிக்கிறாங்க சோ ஒரு வழியா மொத்தத்தையும் நல்லபடியா எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன் புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன் சோ கண்டிப்பா இந்த ஒரு வாட்டி நீங்க ஓடிடில பாருங்க அண்ட் மேலும் இந்த மாதிரியான வீடியோஸ் தொடர்ந்து பைய சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லவ் யூ கைஸ்